ஸ்ரீ குருப்பியோ நமஹ. 21/5/2022 சனிக்கிழமை, சுஸ்திஷி சுபகிருத் வருஷம், உத்தராயணம், வசந்த ரித்து, ரிஷபம் மாசம், வைகாசி மாதம் 7ஆம் தேதி, கிருஷ்ணபக்ஷம், சஷ்டி, சனிக்கிழமை, திருவோண நட்சத்திரம். இன்றைய தினம் சிரவணம் என்று சொல்லக்கூடிய பெருமாள் வழிபாடு. திருவோணம் அப்படின்னாலும் சிரவணம் அப்படின்னாலும் ஒரே நட்சத்திரம்தான். சிரவண நட்சத்திரத்தன்று பெருமாளை வழிபடுவது அபரிமிதமான இறை ஆற்றலை கொடுக்கும். சனிக்கிழமையும் திருவோண நட்சத்திரமும் சேர்ந்து வருவது கூடுதல் சிறப்பை கொடுக்கின்றது. ஆகையினால் இன்றைய தினத்தில் அனைத்து பக்த கோடிகளும் பெருமாள் ஆலயங்களுக்கு சென்று பெருமாளை வழிபடுவது அபரிமிதமான இறை ஆற்றலை கொடுக்கும். குறிப்பாக மிதுன ராசி சார்ந்த பக்த கோடிகள், கன்னியா ராசி சார்ந்த பக்த கோடிகள் இன்றைய தினத்தில் அவசியம் பெருமாள் வழிபாடு செய்வது வெற்றியை கொடுக்கும். இன்றைய நவகிரக நிலைகளை சிந்திப்போம். மேஷ ராசியில் புத பகவான், ராகு பகவான் அருள் புரிகின்றார். ரிஷப ராசியில் சூரிய பகவான் அருள் புரிகின்றார். துலா ராசியில் கேது பகவான் அருள் புரிகின்றார். மகர ராசியில் சந்திர பகவான், சனீஸ்வர பகவான் அருள் புரிகின்றார். மீன ராசியில் குரு பகவான், செவ்வாய் பகவான், சுக்கிர பகவான் அருள் புரிகின்றார். அனுகிரகபத நவ கிரகங்களுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சம் அனைவருக்கும் சித்திக்கட்டும். மேன்மை மிக்க மேஷ ராசி பக்த கொடிகளே, மேஷ ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு தொழில் ரீதியாக கடந்த காலத்தில் இருந்த இடர்பாடுகள் எல்லாம் நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய அருமையான வாய்ப்புகள் நாடி வரப்போறது. இருந்தாலும் செலவுகளை முழுமையாக தவிர்ப்பது நல்லது. சில பக்த கொடிகள் தூக்கமின்மை காரணமாக பலவிதமான தவிப்புகளில் காணப்படுகிறார்கள். மனதை ஒருநிலைப்படுத்துங்கள். இரவு நேரத்தில் படுக்கைக்கு போவதற்கு முன்பாக பஞ்சாட்சர ஜபம் செய்து விபூதி அணிந்து கொண்டு செல்லும் பொழுது தேவையில்லாத சிந்தனைகளை முழுமையாக தவிர்க்க முடியும். நல்வாழ்த்துக்கள். காலையாக செயல்பட்டாலும் கனிவான உள்ளம் உடைய ரிஷபராசி பக்த கொடிகளே, ரிஷபராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு லாபஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சரிப்பது அருமையான கிரக அமைப்பை காட்டுகின்றது. மீன ராசியிலே 3 கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. குரு பகவான், சுக்கர பகவான், செவ்வாய் பகவான். இந்த 3 கிரக சேர்க்கைகள் அனுகூலத்தை கொடுக்குமா என்ற ஜோதிட ரீதியான ஆய்வுகள் ஒரு பக்கம் இருந்தாலும் ரிஷபராசி சார்ந்த பக்த கோடிகளுக்கு லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 11வது ஸ்தானத்தில் கிரகங்கள் அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கும் என்ற ஒரு ஜோதிட சிந்தனைகளையும் நாம் சிந்திக்க முடிகின்றது. உங்களது ராசிக்கு சப்தமஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான். சப்தமஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது பூமி சம்பந்தப்பட்ட அனுகூலங்கள் நாடி வருவதை சிந்திக்க முடியும். லாபஸ்தானாதிபதி லாபஸ்தானத்திலே சொச்சேத்திர பலம் பெற்று சஞ்சரிப்பது ரிஷபராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு அருமையான கிரக அமைப்பை காட்டுகின்றது. உங்களது ராசியின் நாதனும் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பது கூடுதல் சிறப்பை கொடுக்கின்றது. பொருளாதார ரீதியான வளர்ச்சிகள், பழைய பாக்கிகளை எல்லாம் வசூல் செய்வதற்கான சூழ்நிலைகள், கடன் தொல்லையில் தவித்து கொண்டிருந்த பக்த கொடிகளுக்கு ஒரு பெரிய தொகை உங்கள் கைக்கு கிடைத்து முழுமையான கடன்களையும் அடைக்கக்கூடிய அருமையான சந்தர்ப்பங்கள். ரிஷபராசி சார்ந்த பக்த கொடிகள் இந்த காலகட்டங்களை திட்டமிட்டு பயன்படுத்தி வெற்றி பெறுங்கள். உங்கள் வாழ்த்துக்கள். கணிதத்தில் ஆர்வம் மிக்க மிதுன ராசி பக்த கொடிகளே, மிதுன ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு இன்றைய தினம் சந்திர ஆட்டம தினம். பொறுமை நிதானத்தை பின்பற்றுங்கள். குறிப்பாக உங்களது ராசிக்கு தனஸ்தானாதிபதி, குடும்பஸ்தானாதிபதி, வாக்கு ஸ்தானாதிபதி சந்திர பகவான். ஆகையினால் இன்றைய தினத்தில் பேசக்கூடிய வார்த்தைகளை யோஜனை செய்து பேசுவது நல்லது. வாக்குறுதிகள் கொடுப்பதை முழுமையாக தவிர்ப்பது நல்லது. கொடுக்கல் வாங்கலை முழுமையாக தவிர்ப்பது நல்லது. குறிப்பாக அலுவலகங்களில் பணியாற்றக்கூடிய பக்த கொடிகள், வங்கிகளில் பணியாற்றக்கூடிய பக்த கொடிகள், நகை கடைகளில் பணியாற்றக்கூடிய பக்த கொடிகள் பணிகளில் கூடுதல் கவனம், இவைகளோடு எச்சரிக்கையாக இருந்து கொள்வது அனுகூலத்தை கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள்.
கனிவான உள்ளம் உடைய கடகராசி பக்தகோடிகளே, கடக ராசி சார்ந்த பக்தகோடிகளுக்கு இன்றைய தினம் வெற்றி தினமாக அமைய போகிறது. உங்களது ராசி நாதனின் பார்வை உங்களது ராசி மேல் விழுகின்றது. பாக்யஸ்தானத்தில் சஷ்டம ஸ்தானாதிபதி சஞ்சரிக்கின்றார். உங்களது எதிர்பார்ப்புகள் யாவும் வெற்றி பாதையை நோக்கி பயணிக்க போகிறது. குறிப்பாக அரசு பணிகளில் பணியாற்றக்கூடியவர்கள், அரசு சார்ந்த நிறுவனங்களில் இருக்கக்கூடியவர்கள், அரசு சார்ந்த ஒப்பந்த பக்தகோடிகள் இவர்களுக்கெல்லாம் நல்ல செய்திகள் நாடி வரப்போகிறது. அரசுத்துறை உத்தியோகத்திற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு சுப தகவல்கள் நாடி வரப்போகிறது. நல்வாழ்த்துக்கள். எதையும் சாதிக்கக்கூடிய வல்லமை ஆற்றல் உடைய சிம்மராசி பக்தகோடிகளே, சிம்மராசி சார்ந்த பக்தகோடிகளுக்கு இன்றைய தினம் ஒரு புத்துணர்ச்சி தினமாக அமைய போகிறது. கடந்த சில தினங்களாக, கடந்த சில வாரங்களாக, கடந்த சில மாதங்களாக உங்களது ஆழ் மனதை அழுத்தி கொண்டிருந்த பலவிதமான பிரச்சனைகளுக்கெல்லாம் நல்ல தீர்வுகள் நாடி வருவதை சிந்திக்க முடியும். உங்களது ராசிநாதன் தசமஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்றார். பணி நிமித்தமாக வெளியூரில் பணியாற்றிய தம்பதிகள் ஒருவரை ஒருவர் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் நாடி வரப்போகிறது. அரசுத்துறை உத்தியோகத்திற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு சுப தகவல்கள் நாடி வரப்போகிறது. அரசு சார்ந்த சன்மானங்கள் நாடி வரப்போகிறது. இருந்தாலும் விலை உயர்ந்த பொருட்களை கையாளும் போது நினைவாற்றலோடு சிந்தித்து செயல்படுங்கள். வேகத்தை தவிர்த்திடுங்கள், விவேகத்தோடு செயல்படுங்கள். உங்களது ராசிக்கு அட்டமஸ்தானத்தில் மூன்று கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. பொறுமை நிதானத்தை பின்பற்றுவது நல்லது. நல்வாழ்த்துக்கள். கனிவான உள்ளம் உடைய கன்னியாராசி பக்தகோடிகளே, கன்னியா ராசி சார்ந்த மாணவ செல்வங்களுக்கு பல வெற்றிகள் நாடி வரப்போகிறது. திருமண வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சுப தகவல்கள் நாடி வரப்போகிறது. இளைஞர்களது எதிர்பார்ப்புகள் யாவும் வெற்றி பாதையை நோக்கி பயணிக்க போகிறது. நல்வாழ்த்துக்கள். எதையும் சீர்தூக்கி பார்க்கக்கூடிய துலா ராசி பக்தகோடிகளே, துலா ராசி சார்ந்த பக்தகோடிகளுக்கு பல மாற்றங்கள் நாடி வரப்போகிறது. தாய் வழி சொந்தங்கள் மூலமான சுப தகவல்கள் நாடி வரப்போகிறது. இருந்தாலும் தந்தை வழி சொந்தங்களோடு வாத பிரதிவாதங்களை முழுமையாக தவிர்ப்பது நல்லது. மாணவர்களுக்கு கல்வியில் அபரிமிதமான முன்னேற்றங்கள் நாடி வருவதை சிந்திக்க முடியும். இளைஞர்களின் தன்னம்பிக்கை ஆற்றல் பெருகுவதை உணர முடியும். உங்களது அறிவாற்றல் அனுபவ ஆற்றல் இரண்டும் வெற்றி பாதையை காட்டக்கூடிய வெற்றி தினமாக அமைய போகிறது. நல்வாழ்த்துக்கள். சொல் வாக்கும் செல் வாக்கும் மிக்க விருச்சிக ராசி பக்தகோடிகளே, விருச்சிக ராசி சார்ந்த பக்தகோடிகளுக்கு குழந்தைகள் மூலமான சுப தகவல்கள் நாடி வரப்போகிறது. தன பஞ்சமஸ்தானாதிபதி பஞ்சமஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்றார். தன பஞ்சமஸ்தானாதிபதி பஞ்சமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது அபரிமிதமான மாற்றங்கள் நாடி வருவதை சிந்திக்க முடியும். உங்களது தொடர் முயற்சிகள் யாவும் வெற்றி பாதையை நோக்கி பயணிக்க போகிறது. ஆரோக்கிய ரீதியான முன்னேற்றங்கள், குறிப்பாக வயதில் பெரியோர்களுக்கு ஆரோக்கிய ரீதியான முன்னேற்றங்கள் மகிழ்ச்சியை கொடுக்க போகிறது. சில சமயங்களில் உடல் சோரும் பொழுது உள்ளமும் சோர்வடைகிறது. உள்ளமும் உடம்பும் சோர்வடையும் பொழுது உடம்பில் இருக்கக்கூடிய வியாதியினுடைய தாக்கம் கூடுதலாக காணப்படுகின்றது. ஆகையினால் உடல் சோர்வையும் உள்ளச்சோர்வையும் தவிர்க்கும் பொழுது ஆரோக்கிய ரீதியான முன்னேற்றங்கள் நாடி வருவதை சிந்திக்க முடியும். அந்த வகையில் விருச்சிக ராசி சார்ந்த வயதில் பெரியோர்களுக்கு ஆரோக்கிய ரீதியான படிப்படியான முன்னேற்றங்கள் மகிழ்ச்சியை கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். எதையும் சாதிக்கும் வல்லமை ஆற்றல் உடைய தனுராசி பக்தகோடிகளே, தனுராசி சார்ந்த பக்தகோடிகளுக்கு தாய் வழி சொந்தங்கள் மூலமான சுப தகவல்கள் நாடி வரப்போகிறது. அரசு சார்ந்த பலவிதமான தடைகள் உங்களை விட்டு விலகப் போகிறது. ஏதோ ஒரு விஷயத்துக்காக கவர்மெண்ட்ல ஒரு சிக்னேச்சருக்காக பல வாரங்கள் பல மாதங்கள் முயற்சி செய்து கொண்டிருந்தீர்கள். அந்த முயற்சியானது வெற்றியை கொடுக்க போகிறது. மாணவர்களின் கல்வி முன்னேற்றம் அனுகூலத்தை கொடுக்க போகிறது. அரசு சார்ந்த வெற்றிகள் உள்ளத்திற்கும் இல்லத்திற்கும் மகிழ்ச்சியை கொடுக்க போகிறது. நல்வாழ்த்துக்கள்.
மகத்தான மகர ராசி பக்தகோடிகளே, மகர ராசி சார்ந்த பக்தகோடிகளுக்கு தொடர் முயற்சிகள் யாவும் வெற்றி பாதையை நோக்கி பயணிக்க போறதோ, மாணவர்களுடைய திறமை வெற்றியை கொடுக்க போறதோ, இளைஞர்களுக்கு ஒரு அபரிமிதமான உயரிய சிந்தனை மனதில் தோன்றி குடும்பத்தில் மகிழ்ச்சி ஆனந்தத்தை கொடுக்க போறதோ. நல் வாட்டுக்கள். படிப்பும் பண்பும் சேர்ந்த கும்பராசி பக்தகோடிகளே, ரொம்ப ரொம்ப இன்றைய காலகட்டங்களில் நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு தகவல், படிப்பு இருக்கக்கூடியவர்களுக்கு பண்பு காணப்படுகிறதா, பண்பு இருக்கக்கூடியவர்களுக்கு படிப்பு காணப்படுகிறதா என்ற ஒரு வித்தியாசத்தை பக்தகோடிகள் வாழ்நாளில் சிந்தித்து வருகிறார்கள். படிப்பும் இருந்து பண்பும் இருப்பது ஒரு கூடுதல் சிறப்பை கொடுக்கும். அந்த வகையில் கும்பராசி சார்ந்த பக்தகோடிகள் படிப்பும் உள்ளவர்கள், பண்பும் உள்ளவர்கள். இந்த படிப்பும் பண்பும் தான் அவர்களது வாழ்க்கை தரத்தை உயர்த்துகிறது என்ற அனுபவத்தை உணர்ந்தவர்கள் கும்பராசி சார்ந்த பக்தகோடிகள். கும்பராசி சார்ந்த பக்தகோடிகளுக்கு அபரிமிதமான முன்னேற்றங்கள் நாடி வந்தாலும், இன்றைய தினத்தில் உங்களது ராசிக்கு விரயஸ்தானத்தில் மாத்திருக்காரகன் சஞ்சரிக்கின்றார். செலவுகளை முழுமையாக தவிர்க்க வேண்டிய கட்டாயம். செலவுகளை முழுமையாக தவிர்ப்பது நல்லது, மின்னுவதெல்லாம் பொன்னல்ல என்ற சிந்தனைகளை சிந்தித்து செயல்படும் பொழுது நேற்றைய சேமிப்பு குறையாமல் இன்றைய தினம் பார்த்து கொள்வது மாற்றங்களை கொடுக்கும். நல் வாட்டுக்கள். மீன ராசி சார்ந்த பக்தகோடிகள் தர்மத்தை நிலைநாட்டக்கூடியவர்கள். உங்களது ராசிக்கு முயற்சி ஸ்தானத்தில் சூரிய பகவான் சஞ்சரிக்கும் பொழுது பஞ்சமஸ்தானத்தில் உங்களது ராசிக்கு பஞ்சமஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பது ஒரு அருமையான கிரக அமைப்பு. மீனராசி சார்ந்த பக்தகோடிகள் இன்றைய தினங்களில் தீர்மானங்களை திட்டமிடலாம். சில ஜோதிட ஆர்வலர்களுக்கு ஒரு வினா எழலாம். சந்திர பகவான் சனீஸ்வர பகவான் சேர்க்கை என்பது எப்படி நமக்கு மாற்றங்களை கொடுக்கும் என்ற சிந்தனைகளை சிந்தித்தாலும், உங்களது ராசிக்கு பஞ்சமஸ்தானாதிபதி சந்திர பகவான் லாபஸ்தானத்திற்கு வரும்பொழுது நிச்சயமாக உயரிய சிந்தனைகளை கொடுப்பார். கடந்த காலத்தில் இருக்கக்கூடிய பலவிதமான இடர்பாடுகள், பலவிதமான குழப்பங்கள், பலவிதமான சிந்தனை சிதறல்கள் யாவும் உங்களை விட்டு நீங்குவதையும், ஒரு தீர்க்கமான ஒரு சிந்தனைகள் தீர்க்கமான சிந்தனைகளை சிந்திப்பதற்கு இன்றைய கிரகங்கள் உங்களுக்கு அருள் புரியும் என்ற தன்னம்பிக்கையோடு உங்களது குலதெய்வத்தை பிரார்த்தனை செய்து முயற்சிகளை முடுக்கிவிடுங்கள். நல் வாட்டுக்கள். அனுக்கிரபத ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகளுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சம் அனைவருக்கும் சித்திக்கட்டும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்தோ.